போது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சகதம் பண்ணினான். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த வார்த்தையை வாசிச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா! பிரச்சனைகள் எப்போ ரொம்ப அதிகமா வரும் தெரியுமா? நீங்க அமைதியா நீங்க உங்க வேலையை பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. ஆமென். எதையாவது ஒண்ணு கட்டணும்னு மட்டும் நீங்க எழும்பிட்டீங்கன்னா பிசாசு உடனே வந்துருவான். ஹல்லேலூயா! விசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? எங்கேயாவது ஒரு மூலையில உட்கார வச்சு நம்மளை அழ வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமே. இது மறந்தா அதை நினைப்ப விட்டுவான். ஆமே. சரி, புருஷன் அன்பா இல்லை அப்படின்னு அழ வச்சுட்டே இருப்பான். அவரு கொஞ்சம் அன்பா இருந்தா ஐயோ மாமியார் திட்டாங்க அப்படின்னு அழ வைப்பான். எதையாவது ஒண்ணு நினைப்பூட்டி உங்களை ஒரு இடத்துல முடக்கணும்னு நினைப்பான். ஆமே. இங்க அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, வாசல் எரிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி நெஹேமியாவுக்கு வந்தோடனே நெஹேமியா அலங்கத்தை கட்டலான்னு புறப்படுறாரு. கட்ட புறப்படும் போதெல்லாம் நல்லா இருந்தது, ராஜாவும் நல்லா எல்லாத்தையும் ஆரம்பிக்கும் போது. எத்தனை பேர் சொல்வீங்க, ஏசப்பாக்குள்ள வர துவங்கும் போது நம்ம எதை கேட்டாலும் ஆண்டர் தந்திருக்காரு. ஆமா தானே, சும்மா கேட்போம், ஏசப்பா பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள பிரியாணி வாங்கிட்டு வந்துருவாங்க யாராவது. பார்த்து அது யாருக்கா நடந்திருக்கா? சிம்பிளா சொல்றேன். ஆமா, நீங்க டக்குன்னு ஏதாவது ஒண்ணு கேட்பீங்க, ஆண்டவரே இது இருந்தா நல்லா இருக்கும் இசப்பா அப்படின்னு நீங்க செஞ்சு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணிருவார் ஆண்டவர்? கொடுத்துருவார். அப்படிதான் நேயமையாகும். அலங்கத்தை கட்டலான்னு எழும்பின உடனே என்ன நடக்குமோன்னு அப்படியே ஒரு சின்ன ஜபத்தை மட்டும் பண்றாரு ராஜா. சொல்றாரு, எல்லாமே எடுத்துக்கோ, என்ன வேணாலும் எடுத்துக்கோ, யார வேணாலும் கூட்டு போ. அப்ப நேயமையா நினைக்கிறாரா, சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கே, அலங்கத்தை கட்டுறது நல்லா இருக்கே. அப்படிதான் நம்மள முதல்ல நினைச்சோம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நான் அவர்களை பயில் காட்டி அழைத்தேன். ஆமே. ஆண்டருடைய நோக்கம் என்னன்னா எப்படியாவது நம்மளை கூப்பிடணும், அதுக்காக எதை வேணாலும் பண்ணி கூப்பிடுவார். ஆமே. யூத் மீட்டிங்ல ஒரு பையன் சொன்னான், ஒரு பையன் இன்னொரு பையனை எப்படி கூட்டிட்டு வந்திருக்கானா, டே யூத் மீட்டிங் போனா நிறைய பொம்பளை பிள்ளைலாம் வரும் வாடா, இப்படிதான் கூட்டிட்டு வந்தான். உண்மை இப்படிதான் வந்து, சரி உட்காரலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு வந்த பிள்ளைதான் அவன். சரி அப்படியே வந்து உட்காருவோம் அப்படின்னு உட்கார்ந்த வந்தான். ஆனா கர்த்தர் பாருங்க, அவனை தொட ஆரம்பிச்சிட்டாரு, அவனோட பேச ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா! ஆமென். எப்படி நடந்தது, எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே தெரியல. கர்த்தர் அவனோடு இடைப்பட ஆரம்பிக்கும் போது அவன் வந்த நோக்கத்தையும் அவன் மறந்துட்டான். கர்த்தர் அவனை பிடித்து கொண்டார். அல்லேலூயா! அப்படிதான் ஆரம்பத்துல நெஹேமியா சொன்ன உடனே ராஜா எல்லாமே கொடுத்த உடனே எப்படி இருந்துச்சு நெஹேமியாக்கு? ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆனா வந்து அலங்கத்தை கட்ட ஆரம்பித்த செய்தி கேட்ட உடனே ஒரு சன்பலாத் எழும்புறான். அல்லேலூயா! நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜெபிக்காம இருந்த நாட்கள் இருக்குல்ல, கர்த்தரை தேடாம இருந்த நாட்கள் இருக்கு, அப்பெல்லாம் பிரச்சனையே வந்ததில்லை, நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சினிமா பார்த்துக்கிட்டே டிவிக்கு முன்னாடி உட்காந்தே இருந்த நாட்கள்லாம் உண்டு, அப்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அக்கா என்னைக்கு ஆலயத்துக்கு வருவோம்னு நினைச்சனோ அன்னைக்குதான் சிஸ்டர், சண்டே சர்வீஸ் வர்ற வரையும் பிசாசு ஓகே விட்டுருவான், ஆனா ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரக்கூடாது. அல்லேலூயா! நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சண்டே சர்வீஸ் வந்தீங்கன்னா பிசாசு விட்டுருவான். என்னன்னா வந்துட்டு போ, உன்ன மாதிரி நிறைய பேர் சண்டே மட்டும் வந்து உட்காருவாங்க, அவங்கள பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. பிசாசு கிட்ட இந்த சண்டே கிறிஸ்டியன்ஸ் பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, நானும் அவனும் கூட்டாளி, நாங்க தோஸ்து. அவன் சும்மா சண்டே என்ன பண்ணுவான், அப்படி வந்து உட்காந்துப்பான். ஆனா மத்த ஆறு நாளும் அவன் என் கூட தான் இருப்பான். அதனால என் ஃப்ரெண்டுக்கு நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னுவான். ஆனா சரி, சண்டே சர்வீஸ் தான் வந்தோம், ஆர்க்குக்கு வந்தா சுகம் கிடைக்கும், ஆர்க்குக்கு வந்தா நல்லது நடக்குது, இப்படி எல்லாம் கேட்கறதுனால ஆர்க்குக்கு வருவோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருவோம் அப்படின்னு மட்டும் நீங்க கட்ட ஆரம்பிச்சீங்க, அப்பதான் ஒரு சன்பலா தெளிவோம். ஏன் சண்டே சர்ச்சுக்கு போறதோட நிறுத்தணும், அதை நீ தாண்டி போயிட்டனா என் நிழலை விட்டு தூரம் போயிடுவேன். ஆமென். பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்த நீங்க எல்லாம் ஒரு பெரிய காரியத்தை தாண்டி வந்திருக்கிறீங்க. கைகளை தட்டி உங்களுக்கே ஒரு கை தட்டல். ஆமா. ஆமென். கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா! இப்ப இந்த சன்பலாத் எழுந்த உடனே இவன் பேசுகிற வார்த்தை தான் ரொம்ப மனசு என்ன பண்ணுது, வேதனைப்படுத்துது. அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? அவன் சொல்ற வார்த்தை, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன,
யாராவது ஒருத்தர் எனக்காக வாசிக்க முடியுமா? இரண்டாம் வசனம். அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அமோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். ஹல்லேலூயா, ஆமென். மனமடிவாக்க பேசுகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. இதுதான் யோசேப்புக்கு நடந்தது. வில் வீரர்கள் அவன் மனமை மடிதாக்குற மாதிரி வில்லுகள் என்ன பண்ணாங்க, அம்புகளை எய்தாங்கன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லு. இங்க வாசிக்கிறோம், கட்டணும்னு நினைச்ச உடனே அவர்கள் பேசுகிற வார்த்தை. நேற்று நான் ஒரு வாலிப பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமென். இந்த பிள்ளை எனக்கு சொன்ன சில விஷயங்கள்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம வீட்டுகள்லாம் யூத்ஸ ஜெபம் பண்ணுடா, டே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுடா அப்படின்னு கேட்போம் இல்ல. நீங்க நினைக்கிறீங்களா, ஒரு கூட்ட வாலிபர்கள், ஏன்னா நான் அவர்களை விரல் விட்டு சொல்ல முடியும், அவங்க பேர் கூட என்னால சொல்ல முடியும். அந்த வீட்டுலலாம் அவங்க கிறிஸ்தவர்கள் தான், அவங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு போறாங்க தான், ஆனா 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் பண்ணா அவங்க அப்பா வந்து நின்றுவார். ஏழு போதும். சரி, இவன் மொட்டை மாடியில போய் ஜெபம் பண்ணா அவங்க அப்பா பின்னாடியே வந்து நிற்பார். மொட்டை மாடி பூட்டிட்டார், நீ என்ன சும்மா பாஸ்டர் மாதிரி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்க? ஏழு போய் படி. யாரு சர்ச்சுக்கு வர அப்பா? யூத் மீட்டிங் போகணும்ப்பா, யூத் மீட்டிங் சாட்டர்டே நைட்டு அப்படின்னா அதுக்கெல்லாம் போக முடியாது, டியூஷன் போ. இப்படி சொல்லுகிற பெற்றோர்களுக்குள்ள ஒரு சில வாலிபர்கள் அந்த பிள்ளை சொல்லும்போது சொன்ன, அக்கா நிறைய நெருக்கத்துல தான் நான் கர்த்தரை தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. பெற்றோர் கர்த்தரை தேட வேண்டாம் என்று சொல்லியும் கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும், நான் என்னோட கணவரோட நேற்று பேசும்போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறேன். கடைசி காலத்துக்குன்னு கர்த்தர் ஒரு தலைமுறையை மறைவில் வச்சு உருவாக்கிட்டு இருக்கிறார். ஆமென். பெற்றோரானாலும் எதுவானாலும் அவங்கள கர்த்தரை விட்டு பிரிக்கவே முடியலை, எதுவுமே அவங்கள பிரிக்க முடியல. அல்லேலூயா. இந்த சன்பலாத்தும் தொபியாவும் எழும்பி சும்மா ஒரு நரி போனா இதெல்லாம் இடிஞ்சு விழுந்துரும். நம்மளை பார்த்து அப்படிதானே பேசுறாங்க. அல்லேலூயா. நம்மள அவங்க பேசுகிற வார்த்தை அவங்களுக்கு மனமடி உண்டாக்குது. அப்ப மனமடி உண்டான உடனே வசனம் சொல்லுது, நெகேமியா அவங்களோட போய் வாக்குவாதம் பண்ணிட்டு இல்ல. நெகேமியா செஞ்ச ஞானமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பொழுதுமே ஒருத்தர் நம்மை மனமடிவாக்க பேசின உடனே நெகேமியா போய் அடுத்த வசனம் நீங்க அப்புறமா வாசிச்சு பார்க்கலாம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பித்து ஒரு நீண்ட ஜெபத்தை நெகேமியா செய்ற, ஆண்டவரே இப்படி எல்லாம் பேசுறாங்களேப்பா, உம்முடைய ஆலயத்தை கட்ட, உம்முடைய அலங்கத்தை கட்ட எங்களை நீங்க அழைச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் பேசி ஜபம் பண்ணி முடித்ததற்கு பின்பாக நல்ல 9 வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம், சத்தமா வாசிக்க போறீங்க. ஏன் சத்தமா வாசிக்கணும்னா, உங்க பக்கத்துல சில பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு பக்கத்துல நீங்க என்ன பாக்குறதுனால உங்களுக்கு தெரியல, ஆனா நான் இங்கிருந்து பாக்குறதுனால எனக்கு தெரியுது. ஆமே. இப்ப அவங்க எல்லாம் எழும்பணும்னா ஒரு சத்தம் என்ன பண்ணும், கேட்கணும். என் சத்தம் பத்தலை. சில பேருக்கு நான் பேசுறது எப்படி இருக்குன்னா, ஆராரோ ஆறிறாரோ ஆறிறாரோ அப்படி இருக்கு. ஆமென். இப்ப வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இந்த சத்தத்துல தூங்குற எல்லாரும் எழுந்தாங்கன்னா, இன்னைக்கு நைட்டு கூட தூக்கம் வரக்கூடாது அவங்களுக்கு. நைட்டு ஃபுல்லா ஜாமம் காத்து ஜபிக்க போறாங்க அவங்க. ஜபிப்போம், ஜபிக்க வச்சிருவோமா? ஒரு அசைவை உண்டு பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும். ஹல்லேலூயா. பிரச்சனை வந்த உடனே ஜபிக்கிறது முதல் கட்டம். ஜபிச்சு முடிச்சுட்டு ஜபிச்சிட்டோம் கர்த்தர் பார்த்துப்பாரு அப்படின்னு எழுந்து போயிடக்கூடாது. ஜபிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இங்க வசனம் சொல்லுது, பிரேயரோட நாங்க ஸ்டாப் பண்ணல, ஆக்ஷன்ல இறங்குறோம். என்ன ஆக்ஷன்பா? ஜாமம் காக்குறவர்களை வைத்தோம். இவங்க பேர் தான் வாட்ச்மேன்ஸ். ஹல்லேலூயா. ஜெபிச்சு முடிச்சோம். ஏன் இந்த வாட்ச்மேனை நிறுத்தணும் அப்படின்னா, வேத புத்தகத்துல இந்த ஜாமம் காக்குறவர்கள் காவல் காக்குறவர்கள் நிறைய இடத்துல வந்தாலும் இவங்களுடைய ஒரே வேலை என்ன தெரியுமா, இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா பவுல் அழகா சொல்றாரு, சத்துருவின் பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள். இப்ப அவன் எப்படி மிரட்டுறானா, நான் உங்களை வந்து போர் செய்து அந்த அலங்கத்தை என்ன பண்ணிடுவேன். இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, கர்த்தரை தேடுகிறதுனால பிரச்சனை வராது
அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எஸ் ஆர் நோ? இப்ப அலங்கத்தை கட்ட ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை வராதுன்னு ஆண்டவர் நெகேமியாக்கு வாக்கு பண்ணல. பிரச்சனை வந்தது, ஆனா கர்த்தர் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு காதுகள்ல கேட்ட உடனே கொண்டு போய் ஜாமம் காக்குறவர்கள் நிறுத்துறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி அபிஷேகிக்க போறார்னா, உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் வந்து இறங்க போகிறது. அது உங்களை இது முதற்கொண்டு ஜாமம் காக்குறவர்களாய் மாற்றப்போகுது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது இந்த ஜாமம் காக்குறதுல இருக்கிற பவர். ஆமே. பிசாசு எனக்கு விரோதமா செயல்படுவான்ற ஒரு ஞானம் வந்த உடனே கொண்டு போய் நாலு பேரை ஒரு நாலு டவரை கட்டி, எப்பவுமே ஜாமம் காக்குறவர்கள் எங்க இருப்பாங்க தெரியுமா? அலங்கத்துக்கு மேல ஒரு டவர் கட்டி இருப்பாங்க. ஆமே. அதுல போய் நின்றுதான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா மேல போய் நின்னாதான் தூரம் வர்றது தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கு நான் ஒரு சம்பவத்தை இதுக்காக காமிக்க போறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டியது 2 சாமுவேலின் புத்தகம் 16:24 நம்ம வாசிக்க போறோம். இந்த புத்தகத்துல எதை வாசிக்கிறோம் அப்படின்னா, தாவீது ராஜாவா இருந்த காலத்துல தாவீதுக்கு விரோதமாக தன் சொந்த மகனே எழும்பி அப்சலோம் ஒரு ராஜ்யத்தை உண்டாக்க முயற்சி செய்கிறார். அதுல இருந்து இவங்க தப்பிச்சு ஓடி பெரிய ஒரு யுத்தம் அப்சலோமுக்கும் தாவீதுடைய சேனைக்கும் நடக்குது. தாவீது அந்த யுத்தத்துக்கு போல, ஏன்னா தன்னுடைய மகனுக்கு விரோதமாவே போறது தாவீதுக்கு பிடிக்கல. அப்படி யுத்தம் அங்க நடந்துட்டு இருக்கு, தாவீது இங்க உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா அந்த முதல் வசனத்தை, அதாவது 2 சாமுவேலின் புத்தகம் 16:24 யாராவது வாசிக்கலாம். ராஜா, ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை. அது வாசிக்கிறீங்களா? 2 சாமுவேலின் புத்தகம் 18:26 வாசிக்கலாம். 18 2 சாமுவேல் 18:18 ஜாமம் காக்குறவன், ஜாமம் காக்குறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு அதோ அதோ பின் ஒருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்குறவனோட கூப்பிட்டு சொன்னான். ஹல்லேலூயா. 24 வாசிச்சீங்கன்னா, தாவீது 2 ஒளிமுக வாசலுக்கும் நடுவுல உட்கார்ந்து இருக்கிறார். எதுக்குப்பா தாவீதே உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா, தாவீது சொல்றாரு, தூரத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்கு, என்ன செய்தி வருமோன்னு அப்படிதான் நம்ம உட்கார்ந்துருப்போம், வெயிட் பண்ணிட்டு இருப்போம். என்ன நடக்கும் மேட்ச் பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆமே. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கார் தாவீது. இப்ப தாவீது வெயிட் பண்ற நேரத்துல ஒரு ஜாமம் காக்குறவன் என்ன செய்கிறான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. 24 நான் 3வது வரியிலிருந்து வாசிக்க போறேன். ஜாமம் காக்குறவன் அலங்கத்தில் இருக்கிற கெவினியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறான். அல்லேலூயா. ஜாமம் காக்குறவங்களுக்கு 2 வேலை இருக்கு. ஆமென். ஒன்னு, அவர்கள் தூரத்திலிருந்து வருகிற ஆபத்துகளையும் அறிஞ்சு கொள்வாங்க. 2வது, தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தியும் அறிந்து கொள்வாங்க. அல்லேலூயா. இப்ப நான் ஏன் உங்களுக்கு முதல்ல யோசுவாவை காலேவை காண்பிச்சேன்னா, இதுக்கு அப்புறம்தான் ஒரு விஷயம் நடக்கவே போகுது, இதுக்கு அப்புறம் தான் ஜெயம் கிடைக்கவே போகுது. ஆனா முன்னாடியே அவங்க சொல்றாங்க, கர்த்தர் அவர்களை என்ன பண்ணி, அவங்க காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிருச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த டிவைன் விஸ்டம் எப்படி இருக்க போகுது தெரியுமா? இந்த ஆவிக்குரிய அபிஷேகம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தெரியுமா? கர்த்தர் வரும் காரியங்களை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போற. எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு எப்பவுமே கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் அறியாமைனாலே அமதனங்க. அறிவு நிறைய நேரத்துல நான் நிறைய கிறிஸ்தவர்களோட இல்ல நிறைய பெண்களோட இந்த கவுன்சிலிங்காக எல்லாம் உட்கார்ந்து பேசும் பொழுது அவங்க சொல்லுகிற சில காரியங்கள், அவங்க பிரச்சனைகளை என்னோட பகிர்ந்து கொள்வாங்க. அப்படி பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்குள்ள இருக்கிற பிரச்சனை நான் என்னன்னு கண்டுபிடிச்சேன்னா, அவங்களுக்கு வேதத்தை குறித்தும் கர்த்தருடைய சித்தத்தை குறித்ததான அறிவு இல்லாததான் காரணம். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? நான் வந்து சமீபத்தில் ஒரு செய்தி எடுத்தேன், கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொள்வார் அப்படின்ற ஒரு செய்தி. அதில் எதையெல்லாம் திருப்புவார் அப்படின்னு 3 பகுதி எடுத்தேன். அதில் முதல் பகுதியில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் தெரிந்தே தவற விட்ட சில காரியங்கள் இருக்கா இல்லைங்களாங்க நம்ம வாழ்க்கையில். ஆமாம் தானேங்க. நம்முடைய தவறான முடிவுகள்னால எத்தனை பேர் இழந்திருக்கிறீங்க? நான் எடுத்த சின்ன டிசிஷன் சிஸ்டர், அன்னைக்கு அந்த ஒரு சின்ன முடிவை நான் எடுத்தேன், அதனால என் வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த இழப்புகளை சந்திக்கிறேன். ஆமே. தெரியாம நான் அந்த காரியத்தை என்ன பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன்.
அதனால என் வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எப்படி ஒரு ஞானத்தை கொடுக்க போறார், எப்படி ஒரு ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்க போறார் தெரியுமா? இதுக்கப்புறம் நீங்க அப்படி சொல்லவே மாட்டீங்க. ஆமென். கிளாரிட்டி, எத்தனை பேர் நம்புறீங்க? கிளாரிட்டி, ஒரு கிளாரிட்டி, தூரத்திலிருந்து வரும் பொழுதே அதை பார்க்கிற ஒரு கிளாரிட்டி. அல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கிற ஒரு கிளாரிட்டியை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். நிறைய நேரத்துல அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் நான் ஒன்றை உணர்ந்திருக்கிறேன், அவங்க தெரிஞ்சு அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சு அந்த விஷயத்தை சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சு அந்த வார்த்தையை பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா அறியாமையினாலே, அந்த விளைவுகளை பற்றின ஞானம் இல்லாததுனால. ஆமென். அல்லேலூயா. அந்த காரியத்தை நிறைய பேர், என்னுடைய அத்தை, என்னுடைய மாமியார், அவங்க எப்பவுமே எப்படின்னா, எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஷி வில் ஆல்வேஸ் திங்க் அபவுட் ஃபியூச்சர். ஆமே. நான் முன்னாடியே இதை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு ஃபியூச்சர். ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கலாத்த அப்படின்னு அத்தை சொல்லுவாங்க, வாங்குறது பிரச்சனை இல்லைம்மா, மெயின்டைன் யாருமா பண்றது? ஆமே. நீ பெரிய ஃப்ரிட்ஜ் எடு, மேலே ஃபுல்லாக ஃப்ரீசர் தான், ஏதாவது வச்சுக்கிற முடியுமா அதில்? அதாவது எப்பவுமே, அதாவது இப்பெல்லாம் நீங்க என்ன பாக்குறீங்க, அந்த காலத்துலாம் ஒரு பொருள் வாங்கணும்னாலே நம்ம அம்மா மார்கள்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு வாங்குவாங்க. இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா, வாங்கிட்டு வாங்கிட்டு சேர்க்கறாங்க, ஏன்னா இஎம்ஐல கொடுத்துறாங்க. ஆமா தானே? ஐயோ, இப்ப இஎம்ஐல கிடைக்கிறதுனால நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க, சார் போன் பண்ணி உங்களுக்கு கார் லோன் கிடைக்குது சார், நமக்கும் காருக்கும் சம்பந்தமே இருக்காது, அது நமக்கு தேவையும் இருக்காது, ஆனா சும்மா வாங்கி போ, போட்டிக்கோ, ஃப்ரீயா தானே இருக்கு, கொஞ்சம் பந்தாவா நிறுத்தி வைப்போம் அப்படி நிறுத்தி வச்சு அந்த வண்டிக்கு செலவழிச்சு. இப்ப என்ன பிரச்சனை, நிறைய பேர் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி, நிறைய பேர் அப்படிதான், பார்த்த உடனே அந்த பொருளை வாங்கிடுவாங்க. ஒரு பொருளுக்காக இந்த பொருள் எப்படி வாங்கலாம், இந்த பொருளுக்கு எவ்வளவு செலவாகும், இதுக்கு எவ்வளவு மெயின்டெனன்ஸா, யோசிக்கிறதே இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, பார்த்த உடனே நல்லா இருந்துச்சு, பறித்தேன், புசித்தேன், செத்தேன், அவ்வளவுதான், கண் கவர்ச்சியா இருந்துச்சு சிஸ்டர். அந்த வீட்டுக்கு போன சிஸ்டர், அவங்க வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, அவங்க கிட்ட கேட்டா சொல்லியிருப்பாங்க, பெண்டு நிமிர்ந்து இதை வச்சு. அவன் இப்படிதான் ஒரு காரியத்தினுடைய விளைவும், அந்த பொருள் நமக்கு கொடுக்க போகிற பிரயாசத்தையும் அறியாமலே ஆசைப்பட்டு 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 நம்ம நிறைய காரியத்தை வீட்டில் வந்து சேர்த்து வச்சிருக்கிறோம். நம்முடைய தவறான தேர்ந்தெடுப்புகள் அநேக இழப்புகளுக்கு காரணமா இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? ஆமா, அவ ஆசைப்பட்டு வாங்கி ஒரு கடி கடிச்சா, அடுத்து வந்தது என்னதான், இழப்பு தான், அவ்வளவுதான் போச்சு. அதே போலதான் இன்றைக்கு இழப்புகள், கர்த்தர் இன்றைக்கு அந்த இழப்புகளை குறித்து நான் தியானிக்கும் போது தான் சொன்னாரு, என் பிள்ளைங்க வாங்குறாங்க இழக்குறாங்க, திருப்பி வந்துருவாங்க வாங்கிக்குவாங்க, திருப்பி இழப்பாங்க, ஏன்னா கர்த்தர் வாக்கு கொடுத்துறாரு, நான் எதை இழத்தாலும் உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம இப்படி தானே பண்றோம், ஆறு நாளும் இந்த ஆலயத்துக்கு வந்து வாரத்தின் முதல் நாளில் அப்படியே எனர்ஜி ஃபுல்லாக வாங்கிப்போம், ஆறு நாளும் உலகத்தில் போய் அதை என்ன பண்ணுவோம், நல்லா செலவு பண்ணுவோம், திருப்பி வருவோம், திருப்பி போவோம், திருப்பி வரும், திருப்பி அந்த சாட்டர்டே நம்ம எல்லாம் வரும் பொழுது எப்படி வருவோம், அப்படி ஆண்டவரே ஆமென். ஆனா ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா, எவ்வளவு சோர்வு இருந்தாலும் ஆமென், அவன் அப்படி தைரியமா கர்த்தருடைய ஆலயத்துக்கு, தாவீது வனாந்திரத்துல இருக்கிறாரு, ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், வா தாவீதே, நல்ல சாப்பாடு கூட இல்லை தாவீதுக்கு, நல்ல ட்ரெஸ் கூட இல்லை, பராமரிக்க ஆளே இல்லை, ஆனா ஆலயத்துக்கு போவோம்னு ஒரு உற்சாகம் வந்துச்சு. இந்த உற்சாகம் எப்படி தெரியுமா, ஆண்டவர் கொடுக்கிற உற்சாகம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பெரிய இன்றைக்கு பிரச்சனையை நான் எதை பார்க்கறேன், கிறிஸ்தவ உலகத்துல குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதுக்கான காரணம், குடும்பத்துல பிரச்சனைக்கான காரணம், கடனுக்கான காரணம், வியாதிகளுக்கான காரணம், எல்லாமே அறியாமைதான். இதுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஜாமம் காக்கிறவர்களாய் நம்ம மாறணும், மாறினா ஃபர்ஸ்ட் ஏறணும். ஹல்லேலூயா. எல்லாரும் மாதிரியும் நம்ம இருந்தோம்னா நம்ம ஜாமம் காக்கறோம்லாம் மாற மாட்டோம். இனி கை உயர்த்தி சொல்லுங்களேன், என் குடும்பத்திற்கு நான் தான் ஜாமக்காரி, நான் தான் ஜாமக்காரன். ஆமே. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா ஒரு ஆயுதம் உருவாகி அந்த ஆயுதம் வந்து உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தை தொலைச்சு, உங்க பிள்ளைகள் விழுந்து, உங்க பிள்ளைகள் வேதனைப்படும் பொழுது, ஆண்டவரே என் பிள்ளையின் அழுகுரலை கேளும் என்று கூப்பிடுகிற ஆகார் நீங்க இல்ல. அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து அங்கலாய்க்கிறவர்கள் நீங்கல்ல, தூரத்தில் இருந்தே சத்துருவின் அம்பு எழுதியத பார்த்து உட்காந்து முட்டி போட்டு நீங்க ஜெபிக்கும் போது வருகிற அம்பு அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்றேன்? எவ்வளவு நாளைக்கு நான் வந்து ஒரு சில சகோதரிகள் என்னுடைய ஃபெலோஷிப்ல இருக்கிற சகோதரிகளுடைய பிரச்சனைகளை சொன்னாங்க. ஒரு நைட் உட்காந்து ஆண்டவர் சமூகத்துல எனக்கு அவங்களுக்காக ஜெபிக்க ரொம்ப பாரமா இருந்தது. ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து நான் அப்படியே அழுது அழுது அவர்களுடைய பெயர்களை சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தேன். முக்கியமா ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேருக்காக ரொம்ப பாரத்தோடு நான் சொல்லி, ஆண்டவரே ஏன் அப்பா இப்படி நடக்குது, ஏன் இவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை தோன்ற மாட்டேங்குது, எவ்வளோ வருஷமா இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்க ஜெபிக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஜெபிக்கிறாங்க. அப்போ நான் ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்டேன், இசப்பா அவங்கெல்லாம் உங்க ஊழியத்தை செய்ய விரும்புறவங்க. ஊழியத்தை செய்ய விரும்புறவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பிரச்சனையை பார்ப்பாங்க. இதுக்காக ஜெபிக்கிறதே என்ன ஆயிரும், அதிகமாயிரும். ஊழியம் செய்யறது மேல ஆசை. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? எதையாவது ஆண்டுக்காக செய்யணும்னு ஆசை, ஆனா அதை செய்யறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை என்ன பண்ணிடுது வந்து, இப்ப என்ன ஆயிடுது, நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி விடுதலை ஆக்க போகிறார் தெரியுமா? வரும் காரியங்களை நீங்க கண்டு பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே அதை நீங்க அறிகிறீங்க. இங்க வசனம் சொல்லுது, செய்தி வருமான தாவீது கீழே உட்கார்ந்துட்டு இருந்தாரு, ஆனா ஜாமக்காரன் மேல ஏறி போனான். கை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் ஏறி போக போறேன். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஜபம் பண்ணாலாம் ஜாமக்காரரா மாற முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் மாதிரி 5 minutes பண்ணீங்கன்னா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வந்துதான் அழ முடியும். ஏறி போகணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எங்க ஏறணும்? அலங்கத்தின் மேல ஏறி, டவருக்கு மேல ஏறி நின்னு பார்த்தாதான் வரும் காரியங்களை பார்க்க முடியும். இங்க வாசிக்கிறோம், ஜாமக்காரன் மேல நின்னு பாக்குறான், சொல்றாரு ஒருவன் ஓடி வருகிறதை காண்கிறேன் சொல்றாரா, அடுத்து அவன் பின்னாடியே இன்னொருத்தன் ஓடி வர்றதையும் பாக்குறேன். கொஞ்சம் கிட்ட வர 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 சொல்றான், அவன் கூஷி மாதிரி இருக்கு. ஆமேன். எப்படி தெரியுமா கர்த்தர் உங்களை மாற்ற போகிறாரு? உங்களை கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, ஏன் கர்த்தர் யோவான பிசிக்கல் ரெல்ம்ல இருந்து ஆவிக்குரிய ரெல்ம்க்கு உயர்த்தினார் தெரியுமா? ஏன்னா வரும் காலங்களை குறித்து யோவானுக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? எனக்கு ஆசையா இருக்கு. ஆமென். நிறைய பேர் சொல்வாங்க, குழப்பமா இருக்கு சிஸ்டர், என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமென். கிளாரிட்டி எப்ப தெரியுமா வரும்? ஏறி போனா வரும். ஆமென். இங்கிருந்து பார்த்தாதான் எதுவுமே தெரியாது, மேல ஏறி போய் நின்னு பாருங்க, அங்கிருந்து தூரத்துல என்ன வருதுன்றதை கர்த்தர் உங்கள் கண்கள் காண செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஆவிக்குள்ளாக விரும்புறீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானே. ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனா, ஒரு ஸ்பிரிச்சுவல் உமன் தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷி. ஒரு வீட்டுக்கு 10 ஜாமக்காரெல்லாம் தேவையில்லை, ஒரு ஜாமக்காரி போதும். ஆமேன். இங்க நீங்க வந்திருக்கீங்கல்ல, நீங்க ஒரு ஆள் போதுங்க. உங்க வீட்டுக்கு நடக்க போகிறவைகளை முன்னறிவித்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு. அல்லேலூயா. ஒரு ஜாமக்காரன் முதலாவது என்ன சொன்னேன், ஏறி போகணும்னு சொன்னேன். இரண்டாவது, ஜாமக்காரன் கையில ஒன்று இருக்கணும். எல்லாரும் என்னோடு சேர்ந்து எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 33 அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய வசனத்தை திருப்ப போறீங்க. எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 33 அதிகாரம். இந்த அதிகாரத்துல எசேக்கியேல் தீர்க்க தரிசன இடத்துல கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசி அவர் சொல்லுகிற வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே நீ ஜனங்களோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியது ஆகுது. ஹலலூயா. இப்படி சொல்லி கர்த்தர் சொல்றாரு, வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து இதை வாசிக்க போறோம். நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில், தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லையுள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்தபோ. ஆமேன். நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், காவற்காரர்களை. இங்க நீங்க வாசிச்சீங்கன்னா, நெகேமியா பிரச்சனையின் சத்தம் கேட்ட உடனே காவற்காரர்களை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திட்டார். இங்க பட்டயம் வரப்போகுதுன்னு கேட்ட உடனே என்ன சொல்றார் ஆண்டவர், காதல விழுந்த உடனே காவற்காரரை அனுப்பிடணும். நீங்க வாசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், யாக்கோபு இரு பரிவாரங்களோடு வந்தது எத்தனை பேர் தெரியும், வெறும் கையாய் நான் நடந்து வந்தேன். ஆமா தானே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி பாடலாமா, வெறும் கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், ஏ எலோஹே ஏ
கொஞ்ச நேரம் ஒரு சிலர் பொறுக்கவே பொறுக்காது. ஆமா தானே? எத்தனை பேரு பயந்திருக்கிறீங்க? உண்மையா சொல்லுங்க. ரொம்ப சிரிச்ச உடனே ஒரு பயம் வரும். என்ன பயம் சொல்லுங்க? ஐயோ, ஏதோ தப்பா நடக்குதுற போல இருக்கு. ரொம்ப சிரிச்சிட்டேன் அப்பனா ரொம்ப அழ போறேன். ஆமா, இப்ப இரு பரிவாரத்தோட பாட்டு பாடிட்டு ஜாலியா வந்துட்டு இருக்காரு யாக்கோபு. ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? ஏசா வராரு. இப்ப யாக்கோபு என்ன தெரியுமா பண்ணும்? ஏசா வந்தா என்ன? அவன்லாம் யாரு? எவ்வளவு எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு வேலைக்காரர் இருக்காங்க தெரியுமா? கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறேன்னு அப்படின்னு தைரியமா போகல. சத்தம் கேட்ட உடனே அவன் ஒரு காவற்காரராய் மாறுகிறான். ஹல்லேலூயா. வசனம் ஜாமக்காரன் என்ன தெரியுமா? இரவும் பகலும் கண் விழித்து எதுவும் தன்னை தாக்காதபடி நிக்கிற, ஆமென், திறப்பை அடைக்க, சுவரை அடைக்க நிக்கிற ஒரு காவற்காரர். உங்க வீடுகளுக்கு பிரச்சனையே வராதா? நான் வாக்கு பண்றதுக்கு இன்னைக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்க நான் வரல, ஆனா வருகிற ஆயுதத்தை முன்பே அறிந்து அதை திருப்பி விடுகிற அபிஷேகம் உங்க மேல இருக்கு. அதை இன்னைக்கு கொஞ்சம் எழுப்பி விடதான் கர்த்தர் இன்னைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. செய்தி வந்த உடனே அவன் ஒரு ஜாமக்காரனாய் மாறிட்டான். ஏன்னா எப்படி மாறினாரு? இதுவரைக்கும் அப்பா, இதுவரைக்கும் புருஷன், இதுவரைக்கும் பிரச்சனையின் சத்தம், அழுகுரலின் சத்தம், பட்டயத்தின் சத்தம் வந்த உடனே பொசிஷன் எடுத்துறணும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் ஆர்மி மேன்ஸ் மாதிரி எப்ப வேணும்னாலும் சங்கு ஊதன உடனே போய் என்ன பண்ணிடணும் பாத்திருக்கேளா? ஆமா, சத்தம் கேட்ட உடனே போய் பொசிஷன் அப்படி நிக்கிறாங்களா? பொசிஷன் என்ன தெரியுமா? ஜாமம் காக்குறவன் தான் பொசிஷன். திடீர்னு வீட்டுல நல்லா போயிட்டு இருக்க வீட்டுல கொஞ்சம் அப்படியே சத்தம் கேக்குது. என்ன? கொஞ்சம் கோப சத்தம் கேக்குது. உடனே நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க தெரியுமா? கத்தியோடு ரத்தத்தோடு யுத்தம் பண்ண, இதோ நான் வரேன் அப்படின்னு போய் நிக்கிறீங்க. உங்க பொசிஷன் அது கிடையாது. உங்க பொசிஷன் ஜாமக்கார பொசிஷன். வீட்டுல ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது. நம்ம பிள்ளை போற ரூட் சரியில்லை, நம்ம மனைவி போற ரூட் சரியில்லை, ஏதோ ஒண்ண சென்ஸ் பண்றீங்க. ஆமென். நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில சம்திங் இஸ் கம்மிங் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்ச உடனே நீங்கள் ஜாமக்காரன்ற பொசிஷன் எடுத்துடணும். யாக்கோபு பாருங்களேன், ஓகே, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தரை நான் ஆசுவதிக்கிறான்னு படுத்து தூங்கல. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு ஜாமக்காரன், ஒரு பொசிஷன். ஆமே, ரா முழுவதும் போய் கர்த்தர் நிக்கிறான். என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவரே, ஏசா வரான், ஆனா நீ என் கூட இருக்கிற. அந்த ஜாமக்காரன் அன்றைக்கு நின்றதுனாலதான் அழிக்க வந்த ஏசா அணைத்து கொள்ளும்படி கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன், உங்க பொசிஷன்ல நீங்க நின்னா போதுங்க, ஜாமம் காக்குறவர்களா அலங்கத்தின் மேல டவரின் மேல நீங்க போய் நின்னா போதும், கர்த்தர் ஒவ்வொரு ஆயுதத்தையும் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களை அழிக்க நினைக்கிற சத்துருவி, நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா உங்களுக்கு அந்த வார்த்தை தெரியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அபிகாயில் ஒரு அம்மா. ஆமா, அந்த அம்மா தான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அபிகாயில் வந்து தாவீது வந்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிச்சு அடிச்சு தும்சம் பண்ணதுக்கு அப்புறமா, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அழுகிறவள் அபிகாயில் அல்ல. காதுக்கு சத்தம் வருது, தாவீது அவனோடு கூட எல்லாரும் சேர்ந்து
அபிகாயிலே உன் புருஷன் பேர் என்ன? நாபால். அபிகாயில் என்ன தெரியுமா பண்ணிருக்கலாம்? ஆண்டவரே, ஏனப்பா இந்த புருஷனை எனக்கு கொடுத்தீர், அங்க பாருங்க அவர் எவ்வளவு நல்லா இருக்காரு. எங்க ஊர்ல ஒரு ஐயா ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து பேத்தியை எடுத்துட்டாச்சு. என்னது பேரம் பேத்தி எடுத்தாச்சு. ஆனா எங்க வீட்டுக்கு வந்து உட்காந்து பேசினாருன்னா ஐயா சொல்லுவார், அப்பவே எங்க அம்மா சொல்லுச்சு இவ வேணாம் இவளை கலட்டி விட்டுருன்னு. என்ன பண்றதுங்க? எங்க மாமனார் கிட்ட சொல்லுவாங்க, என்ன பண்றது ஐயா, வயித்துல புள்ள வந்துருச்சு, இல்லைன்னா அவளை என்னைக்கோ நான் கலட்டி விட்டுருப்பேன். எப்போ பேரம் பேத்தியே எடுத்தாச்சு. இன்னைக்கு இன்னைக்கும் அந்த ஐயாவுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த அம்மாவை கலட்டி விட்டு இன்னொரு அம்மாவை கல்யாணம் பண்ணிருக்கலாம். எப்போ? இந்த காலம் வரைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அபிகாயிலான அபிகாயில் கிட்ட போய் கேட்டா அவ அப்படி சொல்ல மாட்டா. தன்னுடைய புருஷனை குறை சொல்லிக்கிட்டே அவ இருக்க மாட்டா. அப்படி சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே மூளையில உட்காந்தா தாவீதும் அவன் ஆட்களும் வந்து தூக்கி சாப்பிட்டு மெதிச்சு கொன்னு எல்லாத்தையும் போயிருவாங்க. இன்னைக்கு பிசாசு என்ன தந்திரம் தெரியுமா பண்றான்? உட்காரு, அழு, உனக்கு தெரியவே கூடாது வருகிற ஆயுதம். ஆமென். ஆனா அபிகாயில் அப்படிப்பட்டவள்ல. செய்தி கேட்ட உடனே எழு புறப்படு சேனம் கட்டு எதிர்கொண்டு போறேன்னு போனவ. அல்லேலூயா. அவத்தான் ஒரு ஜாமக்காரி. அல்லேலூயா. கேள்விப்படுறீங்க, உங்க பிள்ளைங்க போன்ல ஏதோ ஒரு தவறான காரியத்தை பாத்துட்டீங்க, உங்க கணவருடைய கிரியைகள் ஆக்ஷன்ல சம்திங் இஸ் ராங்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, உடனே போய் என்ன, ஏன் அவளோட பேசுற, ஏன் அவளோட பேசுற, ஏன் இவனோட பேசுற அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உடனே உங்க வாயினால உங்க மாம்சத்தினால உங்க ரத்தத்தினால யுத்தம் பண்றீங்க. உடனே அது பிரச்சனை பெருசாகுது. ஆமாடி அப்படிதாண்டி பண்ணுவேன் இப்ப என்னடி உனக்கு அப்படின்றார் ஐயா. அப்படியா, அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு பைய தூக்கிட்டு வந்துடுறோம். இப்ப என்ன ஆயிடுச்சு? பிசாசு சொல்றான், இதுதான் எனக்கு வேணுமே. ஆனா அந்த ஐயா எந்த அம்மாக்கும் மெசேஜே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த ஐயா ஆமா அப்படிதான் பண்ணுவேன் எதனால சொன்னார் தெரியுமா? நீங்க பேசுறது கேட்டு தாங்க முடியல அவரால. இப்ப சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க கேட்க கேட்க அவர் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் இல்லை எனக்கு தெரியும். அப்ப ஆமாடி அப்படின்னு டக்குன்னு உடனே, ஆமா பாத்தீங்களா, ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைய தூக்கிட்டு இங்கதான் ஏதோ ஒண்ணு தப்பு நடக்குதுன்னு எனக்கு தெரியுது சிஸ்டர் அப்படின்னு உடனே போய் வாயினால போய் கைகளினால யுத்தம் பண்ணாம ஜாமக்காரியா போய் நின்னு, ஆண்டவரே நான் சென்ஸ் பண்றேன் ஏதோ என் குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு உருவாக்கி கொண்டிருக்கிறான், ஆனா நான் இப்ப ஜாமக்காரியா நிற்கிறேன், இரவும் பகலும் நான் நிற்கிறேன், என் மூலமாக இந்த ஆயுதத்தை வாய்க்காதே போக பண்ணுங்க. அல்லேலூயா. அதுதான் அங்க டேக்கிங் பொசிஷன். ஆமேன். ஆக் ஆஃப் ஆப். நாளைக்கு சாயங்காலத்துல நான் இன்னொரு ஒரு காரியத்தை குடிச்சு டேக்கிங் பொசிஷனை குடிச்சு பேச போறேன். புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல எப்பவுமே ஒரு ராஜ்யம் நிலை நிற்கணும் என்று சொன்னால், ஒரு ராஜ்யம் நிலை நிற்கணும்னு சொன்னா மூணு பேர் கொண்ட குழு அதுக்கு தேவை. சொல்லுங்களேன் எத்தனை பேர் கொண்ட குழு? ஒரு கிங்டம் எஸ்டாப்ளிஷ் ஆகணும், அது பைபிள்லயும் சரி உலக பிரகாரமாவும் சரி. ஒரு கிங்டம் எஸ்டாப்ளிஷ் ஆகி நல்லா நிக்கணும்னா அதுல மூன்று பேர் கொண்ட குழு இருக்கணும். முதல் ராஜா, என்னங்க, இரண்டாவது ஆசாரியன், மூன்றாவது தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இந்த காம்பினேஷன்ல ஒரு ஆள் இல்லனா கூட என்ன ஆயிரும் தெரியுமா? என்ன ஆயிரும்ங்க? அவுட். இத நமக்கு தெரியுதோ இல்லையோ, நிறைய ஜெயிச்ச நிறைய ராஜாக்களை போய் கேட்டீங்கன்னா அவங்க மந்திரம் பண்ணுகிறதுக்கு ஒரு ஆசாரிய கூட்டத்தையும் வருங்காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசி கூட்டத்தையும் கூட வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அப்பதான் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா. நீங்க போய் கேட்டு பாத்தீங்கன்னா எலியா எலிசா தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தருடைய வேதம் பள்ளி அறையில வந்து உட்காந்து பேசினா கூட இவன் காது கேட்டுரும். ஏன் தெரியுமா? அவர் ஒரு ஜாமம் காக்குறவர். இங்க 33 அதிகாரம் எஸ்ஏகேல வாசிக்கிறோம். எப்படி அந்த ஜாமம் காக்குறவர்கள் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு என்ன பேர் தெரியுமா? தீர்க்க தரிசன அபிஷேகம். ஹல்லேலூயா. ப்ராஃபிட்டிக்கல் அனாயிட்டிங். இந்த ப்ராஃபிட்டிக்கல் அனாயிட்டிங் எப்படின்னா, இந்த ப்ராஃபிட்டிக்கல் அனாயிட்டிங் பார்க்க முடியும், கேட்க முடியும், சென்ஸ் பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அபிகாயில போல எஸ்தரை போல
பிரச்சனை வரப்போது ஆமான் சதி திட்டத்தை போட்டுட்டான உடனே எஸ்தர் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? நான் ஒரு ராஜாத்தி ஆக்கும், ஆமான வர சொல்லுன்னு சட்டக்காலரை பிடிச்சு ஆமானே பண்ணிருக்கலாமா? பண்ணிருக்க கூடாதா? பண்ணிருக்கலாமா? பண்ணிருக்க கூடாதா? ஏன் இப்படி பண்ற? ஏன் எனக்கு விரோதமா பண்ற? ஏன் எங்க யூதர்கள் இப்படி வெறுக்கிற? உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு எஸ்தர் போராடிட்டு இருந்தாளா? நோ, பைபிள்ல ஜெயிச்சவங்க யாருமே சட்டக்காலரை பிடிச்சு கேட்கல, ஜாமக்காரர்களா நிக்கிறாங்க. ஆமென். மூன்று நாள் நான் அல்லும் பகலும் உபவாசிப்பேன், நான் ஜாமக்காரனா ஏறி போறேன். என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஏறி போறேன். எஸ்தர் ஏறி போனா, அபிகாயில் ஏறி போனா, யாக்கோபு ஏறி போனா, பிரச்சனையின் சத்தம் அறிகுறிகள் கேட்பதற்கு முன்பாகவே கர்த்தருடைய பாதத்திற்கு ஏறி போய் நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்க வாயிலிருந்து நீங்க ஜெபிப்பீங்க, கர்த்தர் உங்க மூலமா உங்க பிள்ளைகள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி, பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு கை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா என் ஜபம் என் பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசன ஜபமா மாறணும், என் ஜபம் என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மாற்றுகிறதா மாறணும். ஏசப்பா மாறும். கண்களை மூடி எழுந்து நின்று நம்ம முடிக்க போகிறோம். ஆமே. நிறைய விஷயங்களை பேசுகிறதுக்கு இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானால், அல்லேலூயா. இந்த ஜாமம் காக்கிறவர்கள், அல்லேலூயா, ஒரு முக்கியமான விஷயத்தை கர்த்தர் அவங்க கையில கொடுப்பார். என்ன தெரியுமா? ஜாமம் காக்குற எல்லார் கையிலையும் கர்த்தர் ஒரு பொருளை கொடுப்பார். கெஸ் பண்ணுங்களேன், என்ன பொருள்? எக்காலம், அல்லேலூயா. தூரத்திலிருந்து ஒரு சத்தம் வந்த உடனே இவங்க எக்காலத்தை ஊத ஆரம்பிப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், எக்காலம் ஊதும் போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு, உள்ளே இருக்கிறவர்களுக்கு எச்சரிப்பு. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், உள்ளே இருக்கிறவர்களுக்கு எச்சரிப்பு. வெளியில இருக்கிற சத்துருவுக்கு, வெளியில இருக்கிற சத்துருவுக்கு என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு பயமுறுத்துகிற சத்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க, உங்க எக்கால சத்தம்? அல்லேலூயா. எனக்கு இன்னும் நல்லா தெரியும், என்னுடைய மாமியை குறித்து சாட்சி சொல்லணும்னா, அவங்க மொட்டை மாடியில் போய் அவ்வளோ சத்தமாக ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அவருடைய ஜெபங்கள் தான் இன்றைக்கு தலைமுறை தலைமையாக கர்த்தரை எங்களை நிற்க செய்கிறதற்கு ஒரு வாசல். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஜாமம் காக்கிறவனை ஏறி போங்க. ஆமேன். ஏறி போங்க. கண்களை மூடி இன்னைக்கு என்ன பார்க்க வேண்டாம், கண்களை மூடி சொல்லுங்க, அப்பா நான் ஆவிக்குள்ளாக கர்த்தர் உதவி செய்யும், என்னை ஏறி போக பண்ணும், நான் கீழே எல்லார போல நிற்க அழைக்கப்பட்டவள் அல்ல. சத்தம் கேட்டவுடனே மாம்சத்தோடு யுத்தத்தோடு நான் யுத்தம் பண்றதுனால, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் யுத்தம் பண்றதுனால தான் பிரச்சனை பெருசாகுது, வீடுகளுக்குள்ள பிரிவினைகள் வருது, போராட்டம் வருது. அபிகாயில போல, யாக்கோப போல, எஸ்தர போல, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அப்பாயிண்ட் பண்ண போறாரு உங்களை. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு ஒரு பிரதிஷ்டை ஆராதனை, இது ஒரு பிரதிஷ்டை ஆராதனை. நெகேமியா சன்பலாத்தின் தொபியாவின் சத்தம் கேட்ட உடனே ஒரு சிறலை அரைத்து அவர்களை காவற்காரராய் பிரதிஷ்டை பண்ணி அப்பாயிண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு சில பேரை நோக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. என்ன ஆர்டர்? இது முதல் நீ காவற்காரி, இது முதல் நீ காவற்காரன், இது முதல் நீ ஜாமம் காக்கிறவள். கைகளை உயர்த்த அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் வாங்கிக்கிறேன் சொப்பா. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆவிக்குள்ளாகணும். கேளுங்க, ஆண்ட இடத்துல என்னை ஆவிக்குள்ளாக்கும், நான் ஆவிக்குள்ளாகணும் ஏசப்பா. ஆவிக்குள்ளானாதான் பேதுருவே நீ ஏறிப்போ. அப்பதான் எவ்வளவு தூரத்துல ஒரு மனுஷன் ஜெபித்து கொண்டிருக்கிறான், அவனை எப்படி விடுதலை ஆக்கணும், அவன் குடும்பத்தை எப்படி சந்திக்கணும், கர்த்தர் உனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க முடியும். நீ காபோதிரவாசே ஆவியானவரே, வாரும் தூயாவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையாய் எங்களை. இன்றைக்கு ஒரு வல்லமை என்னை சந்திக்கட்டும் அப்பா. உன் கண்களுக்கு நித்திரை வர பண்ணாமல் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறதற்கு
உன் அலங்கத்தின் மேல் ஒரு ஜாமக்காரரை கட்டளையிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்க வாஞ்சிக்கிறோம், வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரின் மேலும் அந்த அபிஷேகம் வரப்போகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என் கரங்களில் ஒரு எக்காலத்தை தாரும் ஆண்டவரே. என் சத்தம் கேட்கும் பொழுதே சத்துருவுக்கு பயம் பிடிக்கணும். நம்மை கண்டுபிடிச்சுட்டா, நம்முடைய திட்டத்தை கண்டுபிடிச்சுட்டா, நம்முடைய தந்திரங்களை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்லி அவனுக்குள் ஒரு பயம் உண்டாகணும்னா ஒரு ஜாமக்காரன் ஏறி போய் நின்று எக்காலத்தை தொழிக்க பண்ண வேண்டும். ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஜீவத்தண்ணி